இந்தியன் எம்பசி மலேசியாவில் இருக்குது. ஸோ அந்த இந்தியன் எம்பசியில் வந்து ஒரு பர்மிட்டில் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, அங்கே வந்து முதலாளி அடிக்கிறாரு, சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிறப்போ நம்ம போய் எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணி தங்குறதுக்கு இடம் கேட்டால் தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்றவாங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா பர்மிட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு சப்போஸ் அங்கே போயிட்டு டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுக்காட்டாலும் ஒரு பிரச்சனை கிடையாது, ஓகே. ஏன்னா நம்மளே போனது தப்பு, ஆனால் அவன் வந்து சரியான பர்மிட்டில் தான் போயிருக்கிறான். பர்மிட்டில் போனவனுக்கும் கூட அங்கே தங்குறதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா அது என்ன சொல்லன்னு தெரியல. ஸோ கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து நிறைய பசங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஆமாம், பர்மிட்டில் போயுமே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் தங்குறதுக்கு ரூமு சாப்பாடுன்னு கொடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்களே கூட ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவங்க வந்து பே பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் காசு இந்த இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம் அப்படி நீங்கள் வந்து நாங்கள் நம்ம பசங்களே வந்து காசு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் தங்கிறதுக்கு ஹாஸ்டலு ஒரு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட்டையும் பசங்க கொடுப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் வந்து பசங்களை வந்து இப்படி வந்து அலைக்கழிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பர்மிட்டில் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ எம்பசி ஆட்கள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் பேசி கொடுக்குறாங்க. பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இருந்துச்சுன்னா அந்த பசங்க ஈஸியாக வந்து ஊருக்கு வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா நிறைய பசங்க வந்து அங்கே சம்பளம் இல்லாமல் பர்மிட்டில் இருக்கிற பசங்க, அதாவது சம்பளம் வாங்காமலேயும் வேலை செய்கிறாங்க, பர்மிட்டில் தான் இருக்கிறாங்க இத்தனைக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லனே தெரியல. பாவம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பசங்கள்லாம். அதனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அங்கே இந்தியன் எம்பசியில் சொல்லி கொஞ்சம் தங்கிறதுக்கு இடம், முந்தியெல்லாம் நிறைய செஞ்சுருந்தாங்க, சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே நல்ல சிறப்பான சேவை செஞ்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பர்மிட்டில் இருக்கிறவனுக்கு கூட எந்த ஒரு 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 ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு தங்கிறது எதுவுமே பண்ணலை. ஸோ அதுக்குண்டான ஒரு அமௌண்ட்டையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கும். அதே மாதிரி இப்போ பாஸ்போர்ட்டை வந்து பர்மிட்டில் இருக்கிறவனுக்கு அடித்தாங்க ரொம்ப பிரச்சனை அப்படின்னா அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ ஓனர்கிட்ட கொஞ்சம் உடனே பேசி அதுக்குண்டான ஒரு முயற்சிகளை எடுத்து அதுக்குண்டான ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் வந்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. கவர்மெண்ட் தான் வந்து இதை செய்யணும். ஸோ எம்பசியை நம்பி போகிற நம்ம பசங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஏதாவது நடக்காதா, நல்லதாக நடக்காதான்னு நினச்சிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இமிகிரேஷன் அப்பாயின்மெண்ட், இப்போ ஓவர்ஸ்டேயில் இருக்கிறவங்களுக்கு இமிகிரேஷன் அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது ஒன்றுமே பெரிய வேலை இல்லை. ஒரு சிஸ்டம், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அது ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒரு ஆள், ஸோ இவங்க மட்டும் இருந்தாலே போதுமே, அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம். இதை நீங்கள் வெளியில் தான் போய் ஃபிக்ஸ் பண்ணணும், நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வேறு வழியில் நம்ம இந்தியன்ஸு இப்படி போயிட்டாங்க. சரி ஓகே, அவங்களுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஃபைன் அடிக்க போகிறவங்களுக்கு வந்து ஏஜெண்ட்டுங்க வந்து உங்கள் நம்ம எம்பசிக்கு வாசல்லே நின்றுட்டு அவங்கள வந்து என்ன சொல்கிறது மைண்ட் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து காசு வாங்கிட்டு ஏமாற்றி விட்டுருக்காங்க. இமிகிரேஷன்லேயும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. மலேசிய இமிகிரேஷன்லேயும் இந்தியன் எம்பசிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ எம்பசிக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இமிகிரேஷன் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமேவோ கண்டிப்பாக வந்து வெளியில் இருக்கிற ஏஜெண்ட்டு யாரையும் நம்பாதீங்க. உள்ளே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட போய் பேசி அவன் வந்து டிலே பண்ணாலும் சரி போய் பேசி அவங்கக்கிட்ட பார்த்து பேசிக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருந்து டூரிஸ்ட் விசாவில் தான் நிறைய பசங்க போகிறாங்க. இதை ஏன் கவர்மெண்ட் வந்து ஒரு தடுக்கக்கூடாது? ஏன்னா நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டாக நம்ம வந்து மலேசியாவுக்கு போகிறாங்க. ஆனால் டூரிஸ்ட் போகிறவங்களில் கிட்டத்தட்ட 95% வந்து வேலைக்கு தான் போகிறாங்க. இதுதான் உண்மை. 95% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கே வேலைக்கு தான் போகிறாங்க. இது வந்து இங்கே இருக்கிற ஆட்களுக்கும் தெரியும், அங்கே இருக்கிற இமிகிரேஷனுக்கும் தெரியும். ஸோ ஏர்போர்ட்லேயே நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி வந்து அங்கே வச்சுருந்து திரும்ப வந்து அடுத்த ஃப்ளைட்லலாம் அனுப்பிட்டுருக்காங்க, அடுத்த 2-3 நாள் கழிச்சுலாம் அனுப்பிட்டுருக்காங்க. இதை என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரில. இதுக்கு ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனும் கிடையாது. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் அங்கே பசங்க இருக்கிறதுனால எம்பசிக்கும் வர்றாங்க, எம்பசினாலேயும் அவங்கள வந்து தங்க வைக்க முடியல, ஃபைன் அடிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தர முடியல, போகவும் இந்த போகிற பசங்களை தடுக்கவா செய்யலாம் அதுவும் முடியலை. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அங்கே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும். தேங்க்யூ.